விஜயா மனோகர் யூடியூப் நேயர். குருஜி அவர்களுக்கு சிறந்தார்ந்த வழக்கம். கிரகங்களின் ஒளியின் அடிப்படையில் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டுள்ளேன். இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சித்திரை மாதம் சூரியன் உச்சம், ஐப்பசியின் நீசம். ஆனால் ஆஸ்திரேலியா போன்ற கீழே நாடுகளில் நேர் எதிர். ஆஸ்திரேலியாவில் அக்டோபர் 26 நாள் பிறந்த குழந்தைக்கு சூரியன் நீசம். ஆனால் அப்போது அங்கே கடுமையான வெயில். பலன் மாறுபடாதா? தயவுசெய்து விளக்க முடியுமா? நன்றி. இதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்குமே. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, விஜயா மனோகர் உங்களுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன், யாருமே இங்கே தேடுவதற்கு ஆசைப்படுறதே இல்லை. யாருமே நீங்கள் தேடவே மாட்டீங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் திருப்ப திருப்ப வீடியோவில் ரெண்டு மூணு பேசியிருக்கிறேன், இந்த விஷயத்தை பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். இந்திய வேத ஜோதிடம் எந்தெந்த நபர்களுக்கு பொருந்தும், இந்திய வேத ஜோதிடம், அதாவது இதே பேசியிருக்கிறேன். சித்திர மாதம் வேல் அடிக்கிற யாருக்கு அவருக்கு தான் அந்த இது பொருந்தும். சித்திர மாதம் குளிர் அடிக்கிற பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு அந்த பலன்கள் மாறுபடும் அப்படின்றதையும் நான் பேசியிருக்கிறேன். ஆக யூடியூப் நேராக இருக்கட்டும், மோனோ நேராக இருக்கட்டும், ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதற்கான விஷயத்துக்கு உங்களுக்கு உடனே சந்தேகம் வந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. திருப்ப வந்து அந்த இது நம்ம போடுறோமா இல்லைன்னு பார்க்குறதுல, அல்லது உங்களுக்கு ஜோதிடம்ன்றது போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒரு பேப்பரை படிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டு போயிட்டு இது பண்ணுறது கிடையாது. ஒரு ஜோதிடம் ஒரு ஆழமான நுட்பமான விஷயம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு தேடுதல் அப்படிங்கிற தேடுதல் ஆர்வமும் தேடுதல் வெறித்தனமும் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த விஷயம் தரும். வெறும் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு என்னப்பா மோடி ஜெயிச்சிட்டாரா இப்போ ராகுல் ஜெயிச்சிட்டாரான்னு பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. தேடுங்க. விஜயா மனோகர் உங்களுக்கு நான் சொல்கிறது தான், இதிலேயே நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டுக்கிறேன், என்னுடைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், தேடுங்க. இதை பற்றியே நான் பேசியிருக்கிறேன். ஒரு ஆர்வம் வந்துடுச்சுன்னா, இப்போ என்னோடய வீடியோவில் விளையாட்டு போல் வீடியோ பேச ஆரம்பிச்சு இன்றைக்கி 200-300 வீடியோக்கு மேலே, 500 வீடியோக்கு மேலே போட்டாச்சு. ஒரு சிலர் நேரில் வரும்போதே சொல்கிறீங்க, ஐயா உங்களுடைய வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் நான் 100 முறை பார்த்துருக்கிறேன். முன்னெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டுரையும் நான் 100 முறை படிச்சிருக்கிறேன்னு வந்து நேரில் வரவங்க சொல்லுவீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவையும் நான் 100 முறை பார்த்துருக்கிறேன். காதில் ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டே தூங்கும்போதே உங்கள் வீடியோ கேட்டுகிட்டே தான் நான் தூங்குறேன் அப்படிலாம். அந்தளவுக்கு ஒரு வெறித்தனம் இருந்தால் தான், என்ன தான் இல்லை, என்னை விட நல்லா பேசுகிறவங்கெல்லாம் யூடியூப்பில் இருக்கிறாங்க, என்னை விட நல்லா விளக்கி கொடுக்குறவர்கள், விளக்கி சொல்பவர்கள், அறிவார்ந்த நிறைய ஜோதிடர்கள் யூடியூப்பில் இருக்கிறாங்க. இது போன்ற ஜோதிடர்களுடைய இதை வந்து நீங்கள் தேடினா தான் உங்களுக்கு வந்து பதில்கள் கிடைக்குமே தவிர, நான் வந்து ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே கேள்வியே ஒரு பதில் கொடுத்துடணும். சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நாலெட்ஜ் வந்து, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடியவை அனைத்தும் பக்கத்துலேயே வந்துருச்சு. அப்போ எங்களுக்கு தான் என்ன கிடைச்சது? நான் வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரிஞ்ச காலத்துலேயே நான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது நான் 10 வயது 5 வயதில் இருக்கும்போது எனக்கு ஜோதிட ஆர்வம் ஏற்படும்போது எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. எனக்கு ஜோதிடம் நான் கற்றுக்கிற காலத்தில் நான் பட்ட அவமானங்கள் தான் அதிகம், இதுதான் தான் அதிகம். என்னை என்கரேஜ்னு பண்ணார்னா என்னுடைய தரப்பினார் ஒருத்தர் தான் என்கரேஜ் பண்ணார். என்னை தலையிட்டுக்காமல் இருந்தார். படிப்பில் எனக்கு ஆர்வம் குறையும் போது கூட அவனை விடு, அவன் வந்து ஜோசிய பைத்தியம் ஆகிட்டான், ஜோசியத்தில் எதாவது ஒன்று நல்லா வருவான் விட்டுரு அப்படின்னு சொல்லி என்னை ஓரளவுக்கு என்னுடைய தரப்பினார் தான் என்கரேஜ் பண்ணார். தவிர எனக்குன்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல. என்னை கிண்டல் செய்தவர்கள் தான் அதிகம். ஆக எங்கே நீங்கள் தேடுதலை அதிகப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பூரணமான விடையை பரம்பொருள் தரும். மேம்போக்காக ஒன்றை கேட்டீர்களே ஆனால் அது கிடைக்கவே கிடைக்காது. ஆழமாக தேட 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 விடை உங்களை தூரத்தில் போய் கண்ணாமூச்சி அடிச்சுக்கிட்டு இங்கே வா இங்கே வா இங்கே வா இந்தா தந்துட்டேன் இந்தா தந்துட்டேன்னு இதாக இருந்தாலும் ஒரு நாள் அந்த விடை கைக்கோ மனதிற்கோ கிடைக்கும் போது பூரணமாக நிறைவான விடையாக இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா யூடியூப் முகநூல் நேயர்களுக்கும் சொல்கிறேன். என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய பிளாக்லேயோ என்னுடைய வெப்சைட்லேயோ என்னுடைய யூடியூப் சேனல்லையோ போய் நான் இதை பற்றி எங்கேயாவது இந்த தலைப்பில் நீங்கள் உள்ளே போய் எல்லா வீடியோவும் பாருங்கன்னு நான் சொல்லலை, அந்த தலைப்புகள்லேயே இதை இந்த இந்த இதை பற்றி தலைப்பிலேயே இவர் விடை அவர் பதில் சொல்லியிருக்கிறாரா இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அதை கேட்டுட்டு அப்புறமா கேளுங்க. இதை பற்றி விஜயா மனோகர் நான் வந்து மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். சரவணன் பரமசிவம், ஐயா வணக்கம். ஆட்சி பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் என்ன பலன்? ஆட்சி பெற்ற 2 கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றால் அதன் பலன் என்ன? அதன் பலன் எவ்வாறு கணக்கிட வேண்டும்? மேலும் அம்சத்தில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வலிமை பெறுமா? விளக்கம் அளிக்கவும் நன்றி. இது கொஞ்சம் சூட்சமான நல்ல கேள்வி. இதை பற்றின நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரவணன் பரமசிவம் யூடியூப் நேயர், நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஆட்சி பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் என்ன பலன்? வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது
ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரு கிரகம் இரண்டிலும் ஒரே அமைப்பில் இருக்கிறது, ஒரே ராசியில் இருக்கிறது. அதுக்கு பேர் வர்க்கோத்தமம்னு பேர், வர்க்க உத்தமம். இந்த இதில் வந்து ரெண்டு கிரகம் ஆட்சி வர்க்கோத்தமம் அடைஞ்சால் என்ன பண்ணான்னு கேட்குறீங்க. ரெண்டு கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சாலே, ரெண்டு கிரகத்திற்கு கூடுதலாக கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைஞ்சாலே, நாலு கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சால் அது பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் இதில் நீங்கள் வித்தியாசமாக கேட்குறீங்க, வர்க்கோத்தமத்தை மட்டும் கேட்கல, ஆட்சி பெற்ற வர்க்கோத்தமம்னு கேட்குறீங்க. அதற்காக அந்த கேள்வியை தேர்ந்தெடுத்துறேன். ஆட்சி பெற்ற கிரகம் வர்க்கோத்தம் அடைஞ்சது ஏற்கனவே ராசி, ஏற்கனவே பகை நீசம் சமம் நட்பு, ஆட்சிக்கு குறைவான பலத்தை உள்ள சில கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைஞ்சால், நீசமடைந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சாலே ஆட்சி பெற்ற பலத்தை அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மூல விதிகளில் உள்ள நூல் என்னன்னா, வர்க்கோத்தமம் பெறுவது ஒரு கிரகம் வலிமையாவது. அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்றதை பொறுத்து அதனுடைய பலன் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் அது நல்லதில்லை, எட்டாம் அதிபதி வலுப்பெற்றால் ஆயுளை தவிர்த்து மற்றதுக்கு நல்லதில்லை, ஐந்தாம் அதிபதி வலுப்பெற்றால் உங்களுக்கு நல்லது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஒரு கிரகம் வலுப்பெற்றால் அது நல்லதா கெட்டதா அது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுவாக எல்லாரும் எல்லா கிரகமும் வலுப்பெற்றுச்சு, அப்போ இந்த கிரகம் விபரீத ராஜயோகத்தில் இருக்கு, நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கு, எனக்கு கிட்ட நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு கிரகம் வலுப்பெற்றால் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யுமா, அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் நல்லது செய்யுமா தீயது செய்யுமா, நல்லது செய்ய விதிக்கப்பட்ட கிரகம் வலுப்பெற்றால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக இருக்கும், கெடுதல்கள் செய்ய விதிக்கப்படும் கிரகம் வலுப்பெற்றால் அந்த கிரகத்தின் தசையில கெடுபலம் நடக்கும். ஆகவே கிரகம் ஆட்சி பெறுவது என்பது வலுவான ஒன்று, ஆனால் அந்த கிரகம் ஆறுக்குடையவன் ஆட்சி பெற்று பாபத்துவம் அடைந்தால் கெடுபலங்கள் நடக்கும், எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றால் அதே எட்டுக்குடையவன் பாவராகி ஆட்சி பெறுவதும் நல்லதில்லை, சனியை தவிர்த்து மற்றவர்கள் எட்டாம் இடத்திலே இருந்தால் ஆயுள் குறைவு. ஆக பன்னெண்டாம் இடம் பாவராகி வலுப்பெற்றால் அதிகமான விளையங்களையும் இதையும் கொடுப்பார், பங்கு சந்தைய பங்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் எல்லாத்திலையும் நமக்கு நாட்டத்தை கொடுத்து நஷ்டத்தை கொடுப்பார், நாட்டத்தையும் கொடுத்து நஷ்டத்தையும் கொடுப்பார். சுபத்துவமாகி சுபகிரகமாக இருக்கிற நிலைமையில் திடீர்னு ஒரு லெவலில் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் போயிட்டு அந்த 8-12 லாபத்தை கோடிக்கணக்கில் லாபத்தை கொடுப்பார். ஆக அந்த கிரகம் ஆட்சி பெறுவது நல்லதா, ஆட்சி பெற்றால் அதுக்கடுத்து வர்க்கோத்தமம், வர்க்கோத்தமம் என்பது ஒரு கிரகம் ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இடத்தில் இருப்பது, ஒரே சார்பில். இப்போ இதில் உள்ள சொல்ல வேண்டிய அதன் பலம் எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும் கேட்குறீங்க, அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். ரெண்டாவது இந்த வர்க்கோத்தமம் பார்த்தீங்கன்னா, வர்க்கோத்தம பாதங்கள்ன்றது வேறு கொஞ்சம் சில பாதங்கள் தான், அதாவது மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் 1-ம் பாதம், 2-ம் பாதம், 3-ம் பாதம், 4-ம் பாதம் அதில் வந்து வர்க்கோத்தமம் அடையும். அப்படியே இந்த 3 பேட்சாக பிரிச்சுக்கணும், சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் 1-ம் பாதம், 2-ம் பாதம், 3-ம் பாதம், 4-ம் பாதம், தனுசிலிருந்து மீனம் வரைக்கும். உதாரணமாக வர்க்கோத்தமம் பெருகும் கிரகங்கள், மேஷத்தில் வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் அஸ்வினி 1-ம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடையும், ரிஷபத்தில் வர்க்கோத்தமம் அடையும் கிரகம் ரோகிணி 2-ம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடையும், மிதுனத்தில் வர்க்கோத்தமம் அடையும் கிரகம் புனர்பூசம் 3-ம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடையும், கடகத்தில் வர்க்கோத்தமம் அடையும் கிரகம் அதே குருவின் புனர்பூசம் 4-ம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடையும். இதுதான் இந்த வர்க்கோத்தம அமைப்புகள். இந்த வர்க்கோத்தம அமைப்பில் உள்ளதை பார்த்தீங்கன்னா, சில கிரகங்களுக்கு மட்டும்தான் வர்க்கோத்தம இடம், எல்லாத்துலேயும் வர்க்கோத்தம் அடையாது. உதாரணமாக சிம்மத்தில் பூரம் 1-ம் பாதத்தில் வர்க்கோத்தமம், கன்னியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 2-ம் பாதத்தில் வர்க்கோத்தமம், துலாத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 3-ம் பாதத்தில் வர்க்கோத்தமம், இதில் விருச்சிகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுஷம் 4-ம் பாதம், விருச்சிகத்தில் இருக்கும் ஒரு கிரகம் அனுஷம் 4-ம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் அடையும், தனுசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் 1-ம் பாதத்தில் இருக்கும் கிரகம் வர்க்கோத்தம் அடையும், மகரத்தை எடுத்துக்கொண்டால் உத்திராடம் 2-ம் பாதத்தில் இருக்கிற கிரகம் வர்க்கோத்தம் அடையும், கும்பத்தை எடுத்துக்கொண்டால் சதயம் 3-ம் பாதத்தில் இருக்கின்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடையும், மீனத்தை எடுத்துக்கொண்டால் ரேவதி 4-ம் பாதத்தில் இருக்கின்ற கிரகம் வர்க்கோத்தம் அடையும். இது வந்து வர்க்கோத்தம பாதங்கள்னு நிலையான ஒன்று. இந்த வர்க்கோத்தம பலன் எப்படின்னு கணக்கிடணும்னு கேட்குறீங்க இல்லையா, வர்க்கோத்தம கிரகத்துடைய பலன் எப்படி கணக்கிடணும், அந்த வர்க்கோத்தம இப்போ நான் சொன்ன பாதம் இல்லையா, இந்த பாதத்தில் மட்டும்தான் இந்த வர்க்கோத்தம பாதங்களில் மட்டும்தான் கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையும், வேறு எந்த விதமான கிரக இதுலேயும் வர்க்கோத்தமும் ஒரு கிரகம் அடையாது. இப்போது நான் சொன்ன அஸ்வினி ரோகிணி புனர்பூசம் பூரம் சித்திரை அனுஷம் உத்திராடம் சதயம் உத்திராடம் அதுக்கடுத்து உத்திராடம் சதயம் இது ரேவதி 4-ம் பாதம் இந்த பாதங்களில் மட்டும்தான் வந்து அந்த கிரகம் வர்க்கோத்தம் அடையும். அப்போ அந்த வர்க்கோத்தம பாதங்கள் உங்கள் ஜாதகத்திற்கு யோக நட்சத்திரங்களா, இதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய கணக்கு.
அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் வந்து வர்க்கோத்தம் அடைதுன்னா கேது அந்த லக்னத்திற்கு நன்மைகள் தரி செய்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறாரா? உதாரணத்துக்கு ஏற்கனவே அவ்வளோ கும்ப லக்னத்துக்கு சந்திரனை சொன்னேன். இப்போ கும்ப லக்னத்துக்கு ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் ரிஷபத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். கும்ப லக்னம் நான்கில் சந்திரன் ஆட்சி, அந்த நான்கில் சந்திரன் ஆட்சியாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கே வரேன், ஆட்சி பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் பலனை எவ்வாறு கணக்கிடுவதுன்னு கேட்குறீங்க. இப்போ வர்க்கோத்தம பாதங்களில் சொல்லிட்டேன், இந்த வர்க்கோத்தம பாதங்கள் நிலையானவை. இந்த வர்க்கோத்தம பாதங்களில், இந்த வர்க்கோத்தம நட்சத்திரங்களில் மட்டும்தான், இந்த நட்சத்திரங்களில் இந்த பாதங்களில் மட்டும்தான் கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையும். அப்போ அந்த வர்க்கோத்தமம் அடைகின்ற கிரகம் அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்திற்கு எப்படிப்பட்டது, என்ன பலன்களை தருகின்றது, பாவரா சுபரா, அந்த நட்சத்திரத்தை கொடுத்த அந்த பாதத்தை வர்க்கோத்தம் அடைந்த பாதம் வந்து என்ன நட்சத்திரன்ற பொறுத்து தான் பலன்னு நீங்கள் கணக்கிட முடியும். உதாரணமாக கும்ப லக்னம் ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன், கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் 4-9 கொடையவர், அதை அவர் வந்து மிகச்சிறந்த ராஜயோகாதிபதி. அப்போ அந்த மிகச்சிறந்த ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அந்த சுக்கரதசை வேலை செய்யணும்னா அவர் சிறந்த அமைப்பில் இருக்கணும். இப்போ இந்த சந்திரன் கும்ப லக்னத்திற்கு இந்த சுக்கிரன் வந்து ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். அந்த ரோஹிணி இரண்டாம் பாதம், அந்த ரோஹிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம், கும்ப லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம். இப்போ அந்த ஆறாம் அதிபதியாகிய சந்திரன் ஆறாம் வீட்டிலேயே இருக்கிறார்னு வச்சுக்குவோம், அவரும் ஆட்சியாக இருக்கிறார். இப்போ ரெண்டு ஆட்சி பெற்ற கிரகம் ஆயிடுச்சா, அவர் குருவின் பாதத்தில் நாலாம் பாதத்தில் வர்க்கோத்தமமாக இருக்கிறார்னு வச்சுக்கோம். இப்போ சுக்கரதசையில் என்ன நடக்கும், சுக்கரதசையில் உங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். நீங்கள் சுக்கரதசையை பெருசாக யோகமாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கும்ப லக்னம் லக்னத்தின் ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் நான்கில் ஆட்சியாக இருக்கிறார், திக்பலமாக கூடுதலாக இருக்கிறார், என்னென்னமோ இதில் இருக்கிறார். தசை வந்து நமக்கு அப்படி கோடி சொன்னாக்கும் இப்படி கோடி சொன்னாக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களே ஆனால் கும்ப லக்னம் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் வர்க்கோத்தமமாக இருக்கின்ற நிலைமையில் வர்க்கோத்தம பாதம் கொடுத்தவரான சந்திரன், சந்திரன் ஆறாம் அதிபதியாக ஆறாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிற நிலையில் நிச்சயமாக ஆறாம் வீட்டு பலனை ஆறாம் வீட்டின் வழியவே தான் செய்யும், ஆறாம் வீட்டின் வழியே செய்யும். இப்போ வந்து இதே வந்து அந்த சுக்கரதசை ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறாரு, சந்திரன் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அல்லது லக்னத்தில் இருக்கிறார் அல்லது லக்னத்திலே இருக்கிறார். அப்போ என்ன பண்ணும், அந்த ருண ரோக கடன் ரோக சந்த விஷயத்தை லக்னத்தின் வழியாக செய்யும், அந்த ரெண்டாம் வீட்டின் வழியாக செய்யும். அல்லது அவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறார், சந்திரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார், எதிரில் போய் நீசமாயிடுவார். அப்போ அந்த எதிரில் போய் நீசமாயிடுவார், தொழிலில் வந்து நஷ்டங்களை கொடுப்பார். வர்க்கோத்தமம் அடைந்தாலும் அந்த வர்க்கோத்தமம் தந்த நட்சத்திராதிபதி அந்த ஜாதகத்திற்கு யார், அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வர்க்கோத்தமத்தினுடைய பலன்கள் நடக்கும். அந்த வர்க்கோத்தம பலன் நடக்கணும்னா அதுதான், இப்படித்தான் நீங்கள் பலனை கணக்கிடணும். ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திராதிபதி சாரம்னு சொல்கிறோம் இல்லையா, நட்சத்திர கால், இந்த கிரகம் எந்த காலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கிரகம் அடைந்த வாங்கிய நட்சத்திராதிபதி மிக 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 முக்கியம். அவருடைய அமைப்பை வைத்து தான், அவருடைய இருக்கிற இடத்த வச்சு தான் ஜோதிடத்துடைய பலன்கள் சொல்கிற விதமே நடக்குது. ஆக இந்த அமைப்பில் வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவர் ஆட்சி பலம் வர்க்கோத்தமம் எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு தசை வேலை செய்யலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிரகம் வாங்கிய நட்சத்திராதிபதி அந்த பாவத்திற்கு நல்லவராக இருக்க மாட்டார், ஆறு அதிபதியாக இருப்பார் அல்லது அவர் எங்கேயாவது 6-12 போய் உட்காந்துருப்பார். சாரம் என்பது என்ன, தசாநாதன் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டின் அதிபதி அந்த தசாநாதன் நின்ற வீடுகளின் வழியாக அந்த வீடுகளின் வழியாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான அமைப்பு. ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் பலனை, அந்த பலனை எப்படி செய்யும், தான் எந்த ராசி எந்த நட்சத்திர நாதனுடைய காலில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதியின் இருக்கும் வீட்டின் அதிபதியை அந்த நட்சத்திராதிபதியின் வீடுகளின் வழியாக செய்யும். இதுதான் வந்து பலன் சொல்றதுல உள்ள ஒரு சங்கடமான ஒரு விஷயம். அப்ப கும்ப லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் ராஜயோகாதிபதி தசையா இருந்தாலும் சந்திரன் சாரமானா கடன் நோய் எதிரி தான். ஒரு கிரகம் வர்க்கோத்தமமானாலும் ஆட்சியானாலும் எந்த நட்சத்திராதிபதி அப்படின்றத வச்சுதான் நீங்க பலன் சொல்லணும். அடுத்து அம்சத்தில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வலிமை பெறுமா, நிச்சயமா கிடையாது. அம்சத்தில் பரிவர்த்தனை எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த அம்சத்தில் தான் நிறைய பேர் எத்தனை வீடியோ போட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அம்சத்தில் நம்பர் கிடையாது, அம்சத்தில் எனக்கு லக்னம் இங்கே இருக்குது சொல்லவே கூடாது, தப்பு. இப்படிலாம் நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, இந்த புத்தகங்கள்லாம் படிக்காதீங்க. அம்சத்தில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நவாம்ச ரகசியம்னு ஒரு புத்தகம் போட்டிருந்தார், கையில் கூட தொடக்கூடாது.
அதாவது நவாம்சம் என்பது ராசி கட்டம் உயிர் உள்ள சக்கரம், உயிர். நவாம்சம் என்பது உயிர் இல்லாத நிழல். இதில் வந்து பரிவர்த்தனை கிடையாது, நம்பர் கிடையாது. என்றால் நவாம்சத்தில் குரு எட்டெல்லாம் மறைஞ்சிட்டார் சொல்லக்கூடாது, குரு பார்க்கிறார் சொல்லக்கூடாது. ராசியில் உள்ள கிரகம் அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறது, எந்த வர்க்கத்தில் இருக்கு, எந்த வீட்டில் இருக்கு, சுப வர்க்க மாரி இருக்கிறதா, பாவ வர்க்க மாரி இருக்கிறதா, அதுக்குத்தான் இந்த நட்சத்திர பாதங்கள் வருகின்றன. இந்த ராசி கட்டத்தில் இருக்கின்ற நட்சத்திர பாதங்களை தான் அந்த நவாம்ச கட்டம் குறிக்கிறது. அதை வைத்துத்தான் இப்போ ஒரு உதாரணமாக ராகு இங்கே இருக்கிறார், பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார், அல்லது நல்ல சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். உதாரணமாக துலாத்தில் ராகு இருக்கிறார், குரு கூடவே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ என்னாகும், சுக்கரனுடைய வீடு குருவுடைய சேர்க்கை, சுபத்துவமாக இருக்கிறார், சுபர் வீட்டில் சுபரோடு சேர்ந்திருக்கிறார், அம்சத்தில் அவர் சுக்கரனுடைய சேர்ந்திருக்கிறார், இன்னும் அவருடைய சுபம் சுபத்துவம் கூடுகிறது. அம்சத்தில் சுக்கரன் என்னவாக கூட இருந்துப்படுறார், நீசமாக கூட இருந்துட்டுப்படுறார், அம்சத்தில் அதெல்லாம் எடுக்கவே வேண்டாம். அவர் அம்சத்தில் அதே துலாத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார், ரிஷபத்தில் சுக்கரனுடைய இருக்கிறார், அம்சத்திலும் அவர் சுபவர்க்கு மேலே இருக்கிறார். இதுக்கு தான் அம்சம், சுபத்துவம் பாவத்துவத்தை பார்க்கறதுக்கு தான் அம்சம். அம்சத்தில் வந்து நீங்கள் நீசத்தை பார்க்க வேண்டாம். இங்கே ராசியில் என்ன கிரகம் இருக்கோ அந்த ராசியில் இருக்கின்ற, இதில் இன்னொன்று என்னென்னா, ராசியில் உச்சமாக இருக்கின்ற கிரகம் அம்சத்தில் நீசமாக இருந்தாலும் உச்ச பலனைத்தான் தரும். ஆனால் மூலநூல்களில் சில இடங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த திசையில் அம்சத்தில் நீசமானால் அந்த தசையில் அந்த கிரகம் செய்த பலன்கள் முடிவில் போய்விடும், நிலைக்காது. சுக்கரதசையில் நீங்கள் வந்து ஒரு பெரிய யோகம் கிடைச்சாலும் அந்த சுக்கரதசையிலேயே வந்து அந்த யோகங்கள் நிலைக்காமல் போய்விடும். ஏன்னா அம்சத்தில் நீசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறதே தவிர, மற்றபடி அம்சத்தில் நீசமானதுனால சுக்கர நீச பலன்களைத்தான் செய்வார் இல்லவே இல்லை. அம்சத்தில் வந்து கிரகங்கள் எங்கே இருக்கின்றன அப்படின்றது மட்டும்தான், நம்பர் கிடையாது, பார்வை கிடையாது, பரிவர்த்தனை கிடையாது. இந்த ராசி கட்டத்தில் இருக்கிற எதையுமே நீங்கள் அங்கே கொண்டு போகக்கூடாது. அம்சத்தில் அவர் யாருடன் இணைந்திருக்கிறார், எவருடைய வீடு, அந்த 12 வீடுகளும் பாவ வீடுகள் சுப வீடுகள்ன்றது உங்களுக்கு தெரியும். மேஷம் பாவ வீடு, மகர கும்பங்கள் பாவ வீடுகள், ரிஷபதுலாம் சுபர் வீடு, தனுசிம்மனும் சுபர் வீடு, கடகம் வந்து வளர்பறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அந்த ஜாதகருக்கு அது வந்து சுப வீடு. தேய்பிரை சந்திரனாக தேய்பிரை அமைப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறதோ அந்த அமைப்பில் வந்து அது பாப வீடு. இதை வைத்து தான் நீங்கள் வந்து அம்சத்தை கணக்கு போடணும். அம்சத்தில் சுபவர்க்கம் ஒரு கிரகம் சுபவர்க்கம் ஏறி இருக்கிறதா பாப வர்க்கம் ஏறி இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து அம்சத்தில் கணக்கெடுத்துக்கணுமே தவிர, அம்சத்தை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து முழுக்க 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 பார்வை இருக்குது. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறீங்க. அம்சத்தில் குரு பார்க்கிறார், அம்சத்தில் பார்வை இருக்குன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஜோசியம் வரலன்னு அர்த்தம். அம்சத்தில் பரிவர்த்தனை இருக்குது, அம்சத்தில் பரிவர்த்தனையும் அதை பற்றி பேசவே கூடாது. ராசி வேறு, அம்சம் வேறு. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அம்ச பரிவர்த்தனை என்பது இல்லவே இல்லை. அம்சத்தில் நீசம் என்பதே வேறு விதமான பலனாகத்தான் சொல்லப்படுது. அம்சத்தில் நீசம் என்பதால் ராசியில் உச்சமான கிரகம் நிச்சயமாக நீச பலனை தந்துவிடார். அவர் ராசியில் தான் அது எல்லாமே, ராசியில் அனைத்து விதமான பலன்களையும் முழுக்க பகை நீசம் நட்சத்திராதிபதி எந்த நட்சத்திரம் எல்லாமே ராசி கட்டத்தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். ராசி கட்டத்தை ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த தசையின் பலனை சொல்வதற்கு பாவக சக்கரத்துக்கு வரணும். பாவக சக்கரம் இப்ப ராசியில 7 இடத்துல இருக்கிற கிரகம் பாவகத்தில் 8 வீட்டில் இருந்தால் 8 வீட்டு பலனையை செய்யும், அங்கே 7 இடத்து பலனை செய்யாது. ராசியை விட பாவகம் முக்கியம். ஆனால் ராசியில தான் வந்து நீங்க பகை நீசம் நட்பு நட்சத்திரம் அத்தனையோட வலிமையையும் கனெக்ட் பண்ணணும். பாவகமே முக்கியம்னு சொல்றமே, அப்ப பாவகத்தைக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏன் ராசி சக்கரத்தை வச்சாங்க? ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு இதான விஷயம் தான். அதனாலதான் இதை சொல்றேன், ராசி கட்டமே பிரதானமானது. அந்த ராசி கட்டத்தில் ஒரு கிரகத்தின் சகல வலிமையையும் அத்தனையும் நீங்கள் அப்படியே முழுமையாக கணக்கிட்டு கொண்டு, இங்கே இவர் எந்த வீட்டில் இருக்கிறார், யார் வீட்டில் இருக்கிறார், பாபமா சுபத்துவமாக இருக்கிறாரா பாபத்துவமாக இருக்கிறாரா, நட்சத்திராதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்ட்டு தசையை கணக்கிடும்போது அடுத்து உடனே பாவகத்திற்கு வந்து 6 வீட்டில் இருக்கிறன்ற கிரகம், ஒரு கிரகம் 6 வீட்டில் இருக்கு ராசி கட்டத்தில், அது வந்து 6 போய் மறைஞ்சிருக்கு, 6 போய் ராசி கட்டத்தில் மறைந்து விட்டது, கடுமையான கெடுபலன்களை செய்ய போகிறது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிரகம் தசையில் அந்த 6 இடத்த பலனை செய்யாது அப்படின்னா, செய்யலை அப்படின்னா, நீங்க பாவ சக்கரத்தை பார்த்தீங்கன்னா பாவகத்தில் அது 7 இடத்திற்கும் 5 இடத்திற்கும் மாறிடும். அப்ப அந்த பாவகத்தில் அந்த கட்டம் மாறி இருக்கும். அப்ப கட்டம் மாறும்போது பாவகத்தில் ஒரு கிரகம் எந்த பாவக சக்கரத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தின் பலனை தசையில் மட்டும் செய்யும்.
அதை பற்றி மட்டும் பார்ப்பதற்குத்தான் வந்து பாவக சக்கரங்கள். பாவகத்தில் மாறின இடத்துடைய உச்சநேசத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. ராசியில் வந்து எனக்கு மகரத்தில் இருக்கிறார் குரு, ராசியில் மகரத்தில் இருக்கிற குரு எனக்கு நீசமாகி விட்டார், ஆனால் பாவகத்தில் அவர் தனுசுவிற்கு வந்து விட்டார், ஆகவே ஆட்சியாகி விட்டார். தவறு. பாவகத்திற்கும் ராசிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், ராசி கட்டத்திற்கும் பாவக கட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் தான். பாவகத்தில் தனுசில் இருந்தாலும் ராசியில் அவர் மகரத்தில் நீசமாக இருக்கிற போது நிச்சயமாக குரு நீசபலனை மட்டுமே தருவார். பாவகத்தில் வந்து பாவகம் என்பது எத்தனையாவது வீடு என்பதைத்தான் குறிக்கிறதே தவிர அந்த எத்தனையாவது வீடுல வந்து உச்ச நேசத்தை அங்கே குறிக்கவில்லை. ஆகவே பாவக சக்கரத்தில் நீங்கள் உச்ச நேசத்தை பார்க்கக்கூடாது. பாவக சக்கரம் வந்து அந்த தசாபக்தி பலன்களை பார்ப்பதற்கு மட்டுமே, துல்லியமாக கணிப்பதற்கு மட்டுமே. அதற்போலவே நவாம்சம்னு வந்துட்டீங்கனாலும் நவாம்சத்துல வந்து பரிவர்த்தனை பார்வை, நவாம்சத்துல இத்தனாவது இடத்துல இருக்கு. நவாம்ச லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு. நவாம்சத்துல லக்னமே கிடையாது. சொன்னா யாரு கேக்குறீங்க? நவாம்சத்துல லக்னம். அப்ப ஏன் லக்னம் இருக்கு? இந்த லக்னம் எங்க? கிரகங்கள் சுபத்துவம் அடைதுன்ற மாதிரி லக்னம் சுபத்துவம் அடைந்திருக்குதா பாவத்துவம் அடைந்திருக்குதான்றதெல்லாம் நீங்க நவாம்சத்துல தான் பார்க்க முடியும். லக்னம் எந்த வர்க்கம் ஏறி இருக்கிறது, எந்த பாவ எந்த நட்சத்திர பாதம் ஏறி இருக்கிறது அப்படின்றத நீங்க நவாம்சத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். அதற்காகத்தான் நவாம்சத்துல லக்னம் போடப்படுகிறதே தவிர, நவாம்ச வீட்டில் லக்னம், நவாம்சத்துல ஒன்றாவது வீட்டில் இந்த கிரகம் இருந்தால் ரெண்டாவது வீட்டில் இந்த, நவாம்சத்தில் பத்தாவது வீட்டில், சுத்தமா தப்பு. அது அது மாதிரி வந்து ஒரு ஜோசியமே கிடையாது. அது அடிப்படையே தெரியாத ஒரு அமைப்புகள். இந்த மாதிரிலாம் நூல்கள் வெளியே வந்திருக்கின்றன. இதெல்லாம்